சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொமுச உள்ளிட்ட 10 தொழிற்சங்கங்கள் கோட்டையை நோக்கி பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தற்பொழுது இதுகுறித்த பின்னணி விவரங்களை பற்றி கேட்பதற்காக எமது செய்தியாளர் ராஜா இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜா, சொல்லுங்க, தற்பொழுது பேரணியாக சென்று கொண்டிருந்த தொழிலாளர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள், பின்னணி விவரம் என விரிவா பதிவு பண்ணுங்க. போக்குவரத்து துறையில் ஊதிய உயர்வு, அதே போன்று நிலுவைத் தொகை உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைக்கு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்திருந்த தலைமைச் செயலகம் நோக்கி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு வருகின்றனர். கடந்த மாதம் இது குறித்து போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அரசுக்கும் அதே போன்று போக்குவரத்து துறை அமைச்சருக்கும் தெரிவித்திருந்தார்கள். இன்றைக்கு இந்த போராட்டம் நடைபெறும் என்று இதில் இந்த இரண்டு முக்கியமான அம்சங்கள், ஊதிய உயர்வு, அதே போன்று நிலுவைத் தொகை 7000 கோடி அளவில் இருக்கின்றது, அதனை வழங்க வேண்டும். ஏற்கனவே பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு அந்த பலன்கள் வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்டவையும், அதே போன்று துறையை சீர்படுத்த வேண்டும். போக்குவரத்து துறையில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன, அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதிலும் இருந்தும் இன்றைக்கு போக்குவரத்து தொழிற்சங்கங்களை சார்ந்தவர்கள் வந்திருந்தார்கள். தோமுசா, சிஐடியு, ஏஐடிசி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இதில் கலந்து கொண்டனர். தற்பொழுது கிட்டத்தட்ட 4000 பேர் வரை இந்த போராட்டத்தில் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பலவன் சாலை இல்லம் முழுவதிலுமே போக்குவரத்து துறை ஊழியர்கள் நிறைந்ததாக காணப்படுகின்றது. தற்பொழுது அவர்கள் இங்கிருந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பொழுது முக்கிய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டு விட்டனர். தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து தொழிற்சங்க ஊழியர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். இந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி அளிக்காததை தொடர்ந்து இவர்கள் தடையை மீறி ஊர்வலமாக சென்று கோட்டையை முற்றுகையிட முயற்சித்தனர். அப்பொழுது அங்கிருந்த காவல்துறையினர் முக்கிய நிர்வாகிகள், அதாவது தோமுசனுடைய பொதுச் செயலாளர் சண்முகம், பொருளாளர் நடராஜன், அதே போன்று சிஐடியினுடைய மாநில தலைவர் சவுந்தரராஜன் உள்ளிட்ட அந்த நிர்வாகிகளை முதலில் கைது செய்தனர். தற்பொழுது படிப்படியாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட போக்குவரத்து துறையில் பணிபுரியும் ஊழியர்கள், அதே போன்று ஓய்வு பெற்ற ஊழியர்கள், அவர்களுக்கு பணத்தொகை வரவில்லை என அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய அளவிலான போக்குவரத்து துறையினுடைய போராட்டமாக இது அமைந்திருக்கிறது. ராஜா, இவங்க கைது செய்யப்பட்டவங்க எல்லாருமே அடுத்ததாக எங்கு அழைத்து செல்லப்படவிருக்கிறார்கள்? அருகில் உள்ள மண்டபங்கள், அதே போன்று சமுதாய கூடங்கள் உள்ளிட்டவற்றில் அவர்களை தற்பொழுது வைப்பதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த பொதுக்கூட்டத்தின் முன்னதாக காவல்துறையினர் கைது நடவடிக்கையில் கலந்து செல்லும்படி அவர்கள் போக்குவரத்து துறை ஊழியர்களிடம் கேட்டனர். ஆனால் அவர்கள் அனைவரும் வந்தவர்கள் அனைவரும் கைதாவதாக தெரிவித்தார்கள். அதனை அடுத்து அவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். 4000க்கும் மேற்பட்டோர் இருப்பதனால் இங்குள்ள, அதாவது பல்லவன் இல்லம் சென்ட்ரல் அருகே இருக்கின்றது, போக்குவரத்து துறையினுடைய அலுவலகங்களும் இங்குதான் செயல்படுகின்றன. இதன் அருகே சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் அவர்கள் அழைத்து செல்லப்பட இருக்கின்றனர். தற்பொழுது கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்டோர் இந்த இடத்தில் இருப்பதால் அவர்கள் அனைவரும் கைது செய்வதற்கு நீண்ட நேரம் ஆகும். ஒவ்வொரு வாகனமாக போலீசார் வரவழைத்து அவர்கள் அனைவரும் கைது செய்து கொண்டிருக்கின்றனர். ஏற்கனவே நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பகுதி வாரியாக, அதாவது ஒவ்வொரு மாவட்டங்களில் இருந்தும் அந்த போக்குவரத்து ஊழியர்கள் வந்திருக்கின்றனர். அவர்கள் அனைவருமே தற்பொழுது கைது செய்யப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 4000 பேர் வரை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் தொடர்ச்சியாக தற்பொழுது கைது செய்யப்படுகிறார்கள். தோமுசா உள்ளிட்ட 10 தொழிற்சங்கங்கள் சம்பள உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி பல்லவன் இல்லத்திலிருந்து தலைமைச் செயலகம் நோக்கி பேரணியாக செல்ல முற்பட்டனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்டவர்கள் தற்பொழுது பேரணியாக செல்ல முற்பட்டனர். அவர்களை ஒவ்வொரு பகுதியாக வாகனங்களில் போலீசார் கைது செய்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்ட அனைவரும் மண்டபங்களில் தங்க வைக்கப்பட உள்ளார்கள் என்று தகவல்கள் தெரிய வந்துள்ளது. தோமுசா உள்ளிட்ட 10 தொழிற்சங்கங்கள் சம்பள உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்லவன் இல்லத்திலிருந்து தலைமைச் செயலகம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, சொல்லுங்க, தற்பொழுது வரை எவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? கிட்டத்தட்ட இந்த போராட்டத்தில் போக்குவரத்து ஊழியர்கள் 4000க்கும் மேற்பட்டோர் வந்திருந்தார்கள். அவர்கள் தற்பொழுது கைது செய்யப்படுகிறார்கள். ஏற்கனவே காவல்துறை வாகனங்களை வைத்து அவர்கள் கைது செய்தனர்.
இருப்பினும் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்பதற்காக தற்பொழுது மாநகர பேருந்துகள் அதிக அளவில் வரவழைக்கப்பட்டு கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். போக்குவரத்து தொழிற்சங்கங்களை பொறுத்தவரைக்கும் அனைவருமே கைதாக வேண்டும் என்று இருக்கின்றனர். இந்த போராட்டம் என்பதை அவர்கள் வலிமையான ஒன்றாக காட்ட வேண்டும் என்பதற்காக மற்ற யாரும் இங்கிருந்து கலைந்து செல்லவில்லை, அனைவருமே கைதாகிறார்கள். எனவே இவர்கள் அனைவரும் கைதாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து அந்த கைது நடவடிக்கைகளில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். அதை தாண்டி மற்றபடி அந்த அவர்கள் அறிவித்தபடி எந்த பிரச்சனையும் என்பதும் இந்த இடத்தில் இல்லை. அதாவது ஊர்வலமாக செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்து கைது செய்வதாக கூறியவுடன் அனைவருமே கைதாகின்றனர். இந்த பல்லவனில் முன்பாக நடைபெற்ற மிகப்பெரிய போராட்டமாக இது இருக்கின்றது. இந்த சாலை முழுவதிலும் போக்குவரத்து துறையை சார்ந்தவர் ஊழியர்கள் அதே போன்று ஓய்வு பெற்றவர்கள் என அனைவரும் இருக்கின்றனர். ஏற்கனவே தொழிற்சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டனர். அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே வேளையில் இங்கு இருக்கக்கூடிய அனைவருமே கைதாவதற்கு தயாராக இருப்பதனால் தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கைகள் என்பது வருகின்றது. கிட்டத்தட்ட 4000 மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டதற்காக கைதாக தயாராக உள்ளனர். தொடர்ச்சியாக காவல்துறை வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு கைது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.